ஒரு பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதாவது உங்கள் மொபைல் மூலமே இருந்து சூப்பராக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஜாப் தான் இது எந்த ஒரு முதலீடும் கிடையாது மாதம் வந்து பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் எந்த கல்வித் தகுதியும் இல்லை முன் அனுபவம் தேவையில்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஹவுஸ் ஒய்ஃபு ரிட்டையர்டு பர்சனு அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு யார் வேணால் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான் அதே மாதிரி இந்த ஜாப்பை பொறுத்தளவுக்கு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்கும் கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஒரே ஒரு தடவை குரூப்ல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜாப் ஸ்கைட் தமிழ் நான் உங்க ஹரிஷ் குமரன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கூடவே அந்த சப்ஸ்க்ரைப் அடனே பெலை கானம் கிளிக் பண்ணிடுங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சதன் ரயில்வே ரயில்வே ரெக்கொயர்மெண்ட் செல் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த நோட்டீஸ் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டோக்கான ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இந்த தடவை விட்டுருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டாண்டிங் ஸ்போர்ட் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அத்லெட்டிக்ஸு பேஸ்கெட் பாலு கிரிக்கெட்டு பவர் லிஃப்டிங் ஸ்விம்மிங் வாலிபால்னு இந்த ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி கூட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தவங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு பதினெட்டுலருந்து இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒரு இருபத்தி ஓரு காலிப்பணங்களும் இருக்குது ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வீடியோட கடைசியில் சொல்கிறேன் உங்களோட சம்பளத்தை பொறுத்தளவுக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் அதனால் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அத்லெட்டிக்ஸில் நீங்கள் ஏதோ ஒன்றில் அத்லெட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ மாதிரி ஜூனியர் நேஷ்னல் லெவலில் அதுக்கப்புறம் இன்டர் ஸ்டேட்டு ஸ்டேட் ஜோனல் லெவலில் ஆல் இந்தியா இன்டர் ஜோனலில் இல்லை நேஷ்னலில் ஜூனியர் நேஷ்னலில் நீங்கள் இதில் ஏதோ ஒன்றில் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னு நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக அப்ளை பண்ணலாம் டுவெல்த்து முடித்தவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலையும் டிகிரி முடித்தவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலையும் தனித்தனியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான எக்ஸாமினேஷனும் கிடையாது மெரிட் பேசிஸில் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க பட் அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு யார் யார் அப்படின்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி உமன் எக்ஸ் சர்விஸ்மேனாக இருக்கீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாயும் நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் அதர் கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா ஐநூறு ரூபாயும் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைன் மோடில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த நோட்டிஃபிகேஷனு அதுக்கப்புறமா இது ஆன்லைன் வெப்சைட்டு எல்லா லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த அப்ளிகேஷனில் சில பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஃபீஸ் எவ்வளோ இரநூத்தம்பதோ ஐநூறுவோ அதை பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் டிடி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க யார் பேருக்கு டிடி எடுக்கணும் அப்படின்னா த அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர் ரயில்வே ரெக்குயர்மெண்ட் செல் சென்னை இவங்க பேரில் தான் நீங்கள் வந்து டிடி எடுக்கணும் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த டிடி அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸு அதை எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு த அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர் ரயில்வே ரெக்குயர்மெண்ட் செல் சதன் ரயில்வே தேர்ட் ஃப்ளோர் நம்பர் ஃபைவ் டாக்டர் பி வி சேரேன் கிருசன்ட் ரோடு எக்மோர் சென்னை இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அனுப்புறதுக்கு முன்னாடி என்மலை போகிற டாப்பில் அப்ளிகேஷன் ஃபார் த ரெக்யர்மெண்ட் அகெயின் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்படின்னு மென்ஷன் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க இன்டர்வியூ கால் ஃபர் பண்ணி செலக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு அந்த கீழே கமெண்ட்டில் கேளுங்க மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் குமரன் நன்றி வணக்கம்